ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திற்கும் பாஜகவை சார்ந்த சிலருக்கும் இடையிலுள்ள உறவு குறித்து கடந்த சில மாதங்களாக அல்லது ஒரு வருடத்திற்கு மேலாக பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம், விவாதிக்கப்பட்டு வருகிறது. ஆருத்ரா கோல்டு விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் பொறுப்பிலேயே இருக்கிறார்கள். இப்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் ஆருத்ரா கோல்டு விவகாரமும் பேசப்படுகிறது. பாஜக இதில் வலிந்து தலையிட்டு சிபிஐ விசாரணை கோருகிறது. இதுபோன்ற விவகாரங்கள் விசாரணைக்குரியவையாக உள்ளன, புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவையாக உள்ளன. அவர்களின் அரசியல் செயல் திட்டம் என்பது திமுக அரசுக்கு எதிராக இங்கே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. அதற்கு துணையாக பல அமைப்புகளும் இங்கே செயல்பட்டு வருவதை காண முடிகிறது. மேனாள் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை தனிப்பட்ட முறையிலே கடுமையாக விமர்சிப்பது அரசியல் அநாகரிகத்தின் உச்சமாக இருக்கிறது. கருத்தியல் விமர்சனங்களை வைக்கலாம், அரசியல் விமர்சனங்களை வைக்கலாம், ஆனால் அவரை கொச்சைப்படுத்துவதன் மூலம் மேலும் பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவர்களின் நோக்கம் என்பதை உணர முடிகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக அரசியல் செயல் திட்டங்களை வரையறுத்து கொண்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சில சக்திகள் செயல்பட்டு வருவதை அறிந்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய சமூக விரோதிகளை பாதுகாக்கக்கூடிய, அடைக்கலம் தரக்கூடிய அமைப்பினர் அல்லது கட்சியினரையும் கண்காணிக்க வேண்டும், அவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவாக வழங்கியிருக்கிறோம். அத்துடன் நீட் தேர்வு குறித்தும் திருமணல் சட்டங்களை சீராய்வது தொடர்பாகவும் மனு ஒன்றை அளித்திருக்கிறோம். அதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும். இன்றைக்கு இந்திய அளவிலே பேசப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது நீட் தேர்வு சிக்கல். தமிழ்நாட்டில் மட்டும் ஒழித்துக் கொண்டிருந்த குரல் இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே ராகுல் காந்தி போன்றவர்களும் வலுவாக பேசக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை மாறியிருக்கிறது. இதிலே ஊழல் முறைகேடுகள் நடந்துள்ளன, அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அதை மூடி மறைப்பதற்கு பாஜக முயற்சிக்கிறது. வினாத்தால் கசிந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே விசாரணையின் போது அதை உறுதி செய்திருக்கிற நிலையில் இது சம்பந்தமாக திமுக அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும். குறிப்பாக வரும் 18ஆம் தேதி இந்த விசாரணை வரவுள்ள சூழலில் அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டி அதில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதல்வரிடத்திலே ஒரு கோரிக்கை மனுவாக வழங்கியிருக்கிறோம். அதேபோல நாடாளுமன்ற உறுப்பினர்களை, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிட்டு இடைநீக்கம் செய்துவிட்டு இந்த 3 கிரிமினல் சட்டங்களை நிறைவேற்றி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வந்து மாநில அரசுகள் நிறைவேற்றுவதற்குரிய அழுத்தத்தையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழக அரசு அது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையிலே ஒரு ஆணையத்தை அமைத்திருப்பது
வரவேற்க தகுந்தது அதனை வரவேற்று பாராட்டினோம் இது தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இதேபோல திருத்தம் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அந்த கூட்டணி கட்சிகளின் தோழமை கட்சிகளின் முதல்வர்களுக்கு தமிழ்நாடு முதல்வர் கடிதம் எழுத வேண்டும் அவர்களை தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி இருக்கிறோம் அத்துடன் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடலை பொதுமக்களின் பார்வைக்காக அரசு பள்ளி வளாகத்திலே வைப்பதற்கு அனுமதி அளித்து உரிய பாதுகாப்பையும் அளித்து அமைதியான முறையில் கண்ணியமான முறையில் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அரசு ஒத்துழைத்ததற்காக எமது நன்றியையும் முதல்வருக்கு தெரிவித்தோம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவருடைய பாதிக்கப்பட்ட துணைவியாரையும் சந்தித்து ஆறுதல் சொன்னது எமக்கு ஆறுதல் அளிக்கிறது அதையும் அவரோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அதுதான் நாங்களும் இப்படி சொல்லியிருக்கிறோம் இல்லை அது திட்டமிட்டவர்கள் அதுதான் மனுவாகவே கொடுத்துருக்குறோம் திட்டமிட்டவர்கள் கூலிக்காக இதில் பின்னிருந்து வேலை செய்தவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் ஆருத்ரா கோல்டு பாஜக ஆம்ஸ்ட்ராங் படுகொலை என்கிற ஒரு முக்கோணம் இதில் இருப்பதாக தெரிகிறது எல்லா விவாதங்களிலும் ஆருத்ரா கோல்டு பேசப்படுகிறது பிஜேபியில் உள்ளவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஆற்காடு சுரேஷ் மனைவி பாஜகவிலே பொறுப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்னும் பலர் அதிலே கைது செய்யப்பட்டவர்களில் ஒன்று ரெண்டு பேர் நேரடியாக பாஜகவோடு தொடர்புடையவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது எனவே இந்த கோணத்திலும் இந்த புலன் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இரண்டு நாட்களுக்கு முன்பு சிட்டி கமிஷனர் சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அருண் ஐபிஎஸ் அவர்களையும் நான் சந்தித்து இதை நேர்மையான முறையிலே விசாரிக்க வேண்டும் உண்மையான அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம் அவரும் அந்த கோணத்தில் விசாரித்து கொண்டிருக்கிறோம் என்று உறுதியளித்திருக்கிறார் இந்த பின்னணியில் இதன் பின்னணியில் உள்ள அனைவரும் திட்டமிட்டவர்கள் உட்பட ஏவியர்கள் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை முதல்வரை சந்தித்ததிலும் இதைத்தான் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் தலித் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருந்தால் அவர் சொல்லுகிற இந்த கேள்விக்கு நாம் விடையளிக்கலாம் இந்தியா முழுக்க தலித்துகள் காலம் காலமாக இது போன்ற பாதிப்புகளுக்கு ஆளாகிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை யதார்த்தமான உண்மை அரசியலுக்காக இதை பேசுகிறார்கள் பாதிக்கப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்திற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று பேசுவதை விட இதை பயன்படுத்தி திமுக அரசுக்கு எதிராக என்ன ஒரு பதற்றத்தை எப்படி உருவாக்க முடியும் என்றுதான் கணக்கிட்டு பேசுகிறார்கள் இந்த இடத்திலே எவ்வளோ பெரிய துயரம் இருந்திருக்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்பு அந்த குடும்பத்திற்கும் கட்சிக்கும் சமூகத்திற்கும் இருந்திருக்கிறது என்பதை விட இதற்கு யார் மீது பழி போடலாம் எப்படி திமுக அரசு மீது பழி போடலாம் என்று அரசியல் காரணங்கள் அரசியல் ஆதாயத்திற்காக காய்களை இவர்கள் நகர்த்துகிறார்கள் ஆகவே இது வெறும் அரசியலுக்கான விமர்சனங்களை தவிர உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அல்லது குடும்பத்திற்கு ஆதரவாக பேசுகிற ஒன்றாக என்னால் பார்க்க முடியவில்லை கேட்டுக்கிட்டாரு பார்ப்போம் நடவடிக்கை எடுப்போம் எங்களுக்கு இதில் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுல எந்த தயக்கம் இல்லை யார் உண்மையாக இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களோ அவ்வளவு பேர் வேணும் நடவடிக்கை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அண்ணே நீங்கள் ம் வாங்க